ஓகே, டேட்லாம் ஒன்று செக் பண்ணிக்கலாம். January 26, 2024 ஃப்ரைடே. ஸோ ஹாப்பி ரிபப்ளிக் டே கைஸ். ஸோ இந்த வீடியோ என்றைக்கு பப்ளிஷ் ஆகுதோ அன்றைக்கி தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணப்படுது. இன்டர்ன்ஷிப்னா என்ன முதல்ல பார்க்கலாம். த பொசிஷன் ஆஃப் அ ஸ்டூடெண்ட் ஆர் ட்ரெயினி ஹூ ஒர்க்ஸ் இன் அன் ஆர்கனைசேஷன் சம்டைம்ஸ் வித்தவுட் பே இன் ஆர்டர் டு கெயின் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் சாட்டிஸ்ஃபை ரெக்யர்மெண்ட்ஸ் ஃபார் அ குவாலிஃபிகேஷன். ஸோ ஓகே, இப்படின்னா என்ன? அதாவது ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டோ அப்படி இல்லைன்னா ஒரு ட்ரெயினி, ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ட்ரைனிங் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு பர்சனோ ஒரு கேண்டிடேட்டோ வந்து சம்டைம்ஸ் பே இல்லாமல், அதாவது சேலரி இல்லாமல் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுறது தான், ஆர் சாட்டிஸ்ஃபை ரெக்யர்மெண்ட்ஸ் ஃபார் குவாலிஃபிகேஷன். அவங்க ஒரு குவாலிஃபிகேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அதோட ரெக்யர்மெண்ட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு அர்த்தம். நம்ம இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் எடுத்தோம் அப்படின்னா ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பராக இருந்தால் அவங்க ஒரு கம்பெனியில் என்ன மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அதை நம்ம எப்படி வந்து டெவலப் பண்ணுறது அப்படின்ற அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணுறது, இதுதான் வந்து இன்டர்ன்ஷிப். ஆனால் இந்த இன்டர்ன்ஷிப்போட மெயின் கோல் என்ன அப்படின்னா ஒரு கம்பெனியோட ஒர்க் எப்படி நடக்குதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணுறது தான் வந்து இந்த இன்டர்ன்ஷிப். அடுத்தது கோர்ஸ். என்னன்னு பார்க்கலாம். எ கம்ப்ளீட் சீரீஸ் ஆஃப் லெசன்ஸ் ஆர் ஸ்டடீஸ், அதாவது ஒரு டாப்பிக்கோ இல்லை ஒரு சப்ஜெக்டோ ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய சீரீஸ் ஆஃப் லெசன்ஸ் உங்களால் படிக்க முடிஞ்ச எல்லாத்தையுமே வந்து கம்பைல் பண்ணி ஒன்றா கொடுக்கறது தான் ஒரு கோர்ஸ். உதாரணத்துக்கு இப்போ இன்ஜினியரிங் அப்படின்னா அது ஒரு கோர்ஸ். இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே வந்து ஒரு கோர்ஸாக கம்பைல் பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால் அதுக்கு பேர் ஒரு கோர்ஸ். இப்போ ஆன்லைனில் போய் இப்போ எத்திக்கல் ஹேக்கிங் அப்படின்னு படிக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு கோர்ஸ். அதே மாதிரி யூடெமி கோர்ஸரா இந்த மாதிரி வெப்சைட்ஸில் போயிட்டு வெப் டெவலப்மெண்ட் ஜாவா இப்படிலாம் எடுத்து படிக்கிறீங்க இல்லையா. ஸோ ஒன்றுன்னா ஒரு ஒரு கோர்ஸ், ஏன்னா அதில் தேவையான எல்லா விஷயங்களுமே கம்பைல் பண்ணி ஒன்றா கொடுத்துருப்பாங்க. ஃபைன். அடுத்தது இப்போ ட்ரெண்ட் ஆகிற அந்த புது டேர்மு இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் அப்படின்னு அது கூகுளுக்கே தெரியல கைஸ். ஏன்னா அது பாருங்கள் வாட் இஸ் இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங்னு நான் சர்ச் பண்ணியிருக்கேன், பட் எனக்கு வந்தது வந்து அண்ட் இன்டர்ன்ஷிப் இஸ் அ ப்ரொஃபஷனல் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தட் ஆஃபர்ஸ் மீனிங்ஃபுல் அண்ட் ப்ராக்டிக்கல் ஒர்க் ரிலேட்டட் டு ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி ஆர் கரியர் இன்ட்ரெஸ்ட். ஸ்டூடெண்ட் வந்து எந்த ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி சூஸ் பண்ணி படிக்கிறாரோ, இன்ஜினியரிங்கா சாஃப்ட்வேரா லைக் இல்லை எலக்ட்ரிக்கல்ஸா இல்லைனா மெடிக்கலா எந்த ஃபீல்டை சூஸ் பண்ணி படிக்கிறாரோ அந்த ஃபீல்டுக்கு ரிலேட் ஆகக்கூடிய ப்ராக்டிக்கல் ஒர்க்கை லேர்ன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்து இந்த இன்டர்ன்ஷிப். பட் இந்த இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் அப்படின்ற கான்செப்ட் என்ன அப்படின்னா ஒரு இன்டர்ன்ஷிப்புக்கு செலக்ட் ஆகிறதுக்காக, ஒரு இன்டர்ன்ஷிப் உங்களுக்கு ஒரு கம்பெனியில் கிடைக்கணுன்றதுக்காக உங்களை ட்ரெயின் பண்ணுறாங்க. இதுக்கு பேர் இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங், பட் அது கூகுளுக்கே தெரியலப்பா, இது புது ட்ரெண்ட் இப்போ. ஸோ இந்த இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங்னா என்ன, இந்த இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங்ன்ற அந்த நேமை வச்சுட்டு என்னென்ன டைப் ஆஃப் ஸ்கேம்லாம் நடக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நான் உங்கள் ராகுல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுலேருந்து ஆரம்பிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது என்னோட காலேஜ் இன்பாக்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம்னு பார்த்தேன். ஸோ என்னோட காலேஜோட அஃபிஷியல் இமெயில் அட்ரஸ் இது, எனக்கு கொடுத்துருக்க இமெயில் அட்ரஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக பிரின்ஸிபல் ஹெச்ஓடி ஸ்டாஃப் சிம்கிட்டருந்து மெயில்ஸ் வரும், அதை மேனேஜ் பண்ணுறதுக்காக கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிப்போம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணுற கம்பெனிஸ், இந்த சோ கால் இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த ப்ரொவைட் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் கிட்ட வந்து நிறைய மெயில்ஸ் வருது. கிட்டத்தட்ட 100 மெயில்ஸ் இருக்குது, அதில் சில மெயில்ஸ் மட்டும் நான் தனியாக லேபிள் போட்டு ஸ்கேம்ன்ற பேரில் பிரித்து வச்சிருக்கேன் உங்களுக்கு காட்டலான்றதுக்காக. பட் இந்த மெயில்ஸோட சப்ஜெக்ட்ஸ்லாம் கொஞ்சம் பாருங்களேன், அவுட்கம் பேஸ்ட் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம், இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி, இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம், அப்புறம் மேண்டட்டரி வேற நடுவில், அதாவது கம்பல்சரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எங்ககிட்ட இன்டர்ன்ஷிப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் மெயிலுக்கு வெளியிலேருந்து போடுறாங்க. அப்புறம் பாருங்க ட்ரைனிங் அண்ட் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம், இண்டஸ்ட்ரியல் இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி வித் ட்ரைனிங் பை எம்என்சி கம்பெனிஸ். இப்போ லக்ஷா டீன்ற ஒரு பர்சன் கிட்ட வந்து டீச் நோக்குன்ற ஒரு கம்பெனிலேருந்து ஒரு மெயில் வந்துருக்கு. ஓகேவா, இது அஃபிஷியல் மெயில் அட்ரஸ் தான். ஸோ ஹலோ ஆஸ்பிரன்ஸ், ஓகே ஹலோ, கிரீட்டிங்ஸ் ஃப்ரம் டீச் நூக், ஓகே வணக்கம். டீச் நூக் இன் கொலாபரேஷன் வித் டாப் ஸ்டார்ட் அப்ஸ் அண்ட் எம்என்சிஸ் பிரிங் யூ ஆல் அவர் எக்ஸ்க்ளூசிவ் மென்டர்ஷிப் ப்ரோக்ராம்ஸ் வித் கேப்ஸ்டோன் ப்ராஜெக்ட். இந்த டீச் நூக்ன்ற கம்பெனி வந்து பெரிய பெரிய ஸ்டார்ட் அப்ஸ் கூடயும் எம்என்சிஸ் கூடயும் பார்த்தீங்கன்னா டைப் வச்சிருக்காங்களாமா, அதனால வந்து எக்ஸ்க்ளூசிவ் மென்டர்ஷிப் ப்ரோக்ராம்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்களா. ஸோ இங்கேயே தெளிவாக நமக்கு சொல்லிட்டாங்க இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் கிடையாது இவங்க கொடுக்க போகிறது, மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இவங்க சப்ஜெக்ட்ல மட்டும் பார்த்துட்டு இன்டர்ன்ஷிப்னு பார்த்தோன்னே உடனே ஓகே இவங்க இன்டர்ன்ஷிப் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வேறு எதுவுமே பார்க்காம கீழே இருக்கிற இந்த வாட்ஸ்அப் லிங்க்ல ஃபார்ம் கிடையாது ஃபில் பண்ணிடுறாங்க. ஃபார்ம் ஃபில் பண்ணி உடனே என்ன ஆகுதுன்னா அந்த கம்பெனிலேருந்து காண்டாக்ட் பண்ணி இன்டர்ன்ஷிப் அப்படின்ற மாதிரியே அவங்கள பேசி ஒரு இன்டர்ன்ஷிப் மாதிரி தான் பேருக்கு தான் மென்டர்ஷிப் அப்பெல்லாம் இருக்கும், பட் இன்டர்ன்ஷிப் தான் அப்படின்னு சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணி ஜாயின் பண்ண வச்சிடறாங்க. ஆப்வியஸ்லி ஜாயின் வந்து ஃப்ரீயாலாம் கிடையாது, ஆப்வியஸ்லி கம்பெனிக்கு வந்து நீங்கள் பே பண்ணணும். எந்த கம்பெனி உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்குதோ அந்த கம்பெனிக்கு வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம எல்லாமே கம்ப்ளீட்லி வந்து காசுக்காக தான் பார்த்தீங்கன்னா அது பண்ணிட்டு இருக்காங்க. We are glad to inform you that அவங்க வந்து 2 months of mentorship program கொடுக்குறாங்களா.
டிகிரி பாருங்க, பிடெக் எம்டெக் பிபிஏ பிசிஏ பிகாம் எம்சிஏ எந்த டிகிரியுமே விட்டு வைக்கல, எந்த ஒரு டிகிரியாக இருந்தாலும் அதில் என்ன இயர் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இவங்க இந்த இன்டர்ன்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்களாம். ஸோ இவங்க என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்க, 2 மந்த்ஸ் ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரோக்ராமா, ஓகே. அப்புறம் ஒரு ப்ரோக்ராம் ஒரு செஷன் வைக்கிறாங்க அப்படின்னா, சொல்லி தராங்க அப்படின்னா உடனே வந்து ப்ராஜெக்ட் பண்ணணுமா? விஸ்னேர் ஐஐடி புவனேஸ்வர் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து நமக்கு வந்து கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வந்து கிடைக்குமா? ஸோ இந்த விஸ்னேர் ஐஐடி புவனேஸ்வர் நெட்டில் சர்ச் பண்ணதுக்கு வந்து என்ன வருது அப்படின்னா, அது வந்து ஐஐடி புவனேஸ்வரில் நடக்கிற ஒரு ஈவெண்ட்ன்ற மாதிரி நெட்டில் வந்து வருது. அங்கே கிட்ட வந்து இவங்க எப்படி வந்து சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. உள்ள அதான் ஆள் வச்சிருக்காங்களா இல்லை இவங்களே வந்து ஃபேக்காக சர்டிஃபிகேட் அடிச்சு கொடுத்துருவாங்களா அது எனக்கு தெரியல. கோ பிராண்டட் இன்டர்ன்ஷிப் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் ஃப்ரம் ப்ராஜெக்ட், நமக்கு வந்து ப்ராஜெக்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம எந்த கம்பெனிக்காக பண்ணுறோமோ அவங்ககிட்ட வந்து சர்டிஃபிகேட் தருவாங்களா? ஓகேப்பா, எனக்கு அமேசான்லேருந்து வேணும் கிடைக்குமா, இல்லை எனக்கு வந்து ஓரளவுக்கு இன்ஃபோசிஸ்லேருந்து வேணும், இல்லை ஐபிஎம்லேருந்து வேணும், மைக்ரோசாஃப்ட்லேருந்து வேணும், அதெல்லாம் பண்ண முடியுமா? இன்டர்ன்ஷிப் பண்ணுற பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம லோக்கல் ஸ்டார்ட் அப்ஸ் வந்து நிறைய இருக்கும், அந்த மாதிரி நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் கிட்ட வந்து இவங்க சோ கால்டு டைப் பண்ணி, அது கூட உண்மையிலே அதெல்லாம் கம்பெனிஸாக கூட தெரியல, நிறைய கம்பெனிஸ் வந்து வேர்ச்சுவலாக தான் இருக்கும். ஸோ அந்த கம்பெனிஸ் கூட டைப் பண்ணி இவங்க வந்து லைக் இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங், ஓகே இது வேறு கம்பெனியா, ஆமாம் எஸ் இது வேறு கம்பெனி. இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டியர் ஸ்டூடெண்ட் கிரீட்டிங்ஸ் ஃப்ரம் அவங்களோட கம்பெனி நேம் இஸ் த டாப் எமர்ஜிங் லீடிங் பிளாட்ஃபார்ம் விச் ப்ரொவைட்ஸ் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேஷன் இன்டர்ன்ஷிப் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங், ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்குறாங்களா, ஓகே. கெட் சர்டிஃபைட் இன் ஆல் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் டொமைன், இவனோட கொலாபரேஷன் சொல்கிறாங்க பாருங்க, ஐபிஎம் மைக்ரோசாஃப்ட் காக்னிசன் பார்க்லேஸ் இன்ஃபோசிஸ் ஜென்பேக் ஆர்கல், ஓகேவா, இவ்வளோ கம்பெனிஸ் கூட டைப்பில் இருக்காங்கன்னா. அண்ட் ஆல் ஆர்கனைசிங் அ ட்ரைனிங் ப்ளஸ் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் வண்டி வைக்கும் பார்த்தீங்களா, ட்ரைனிங் ப்ளஸ் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம். ஸோ இவ்வளோ கம்பெனி கூட டைப்பில் இருக்க, நான் உங்ககிட்ட வந்து காசு கட்டி ஜாயின் பண்ணுறேன், எனக்கு வந்து ஒரு இந்த மாதிரி இந்த இவ்வளோ கம்பெனி லிஸ்ட் பண்ணியிருக்கல, இதில் ஏதாவது ஒரு கம்பெனி கிட்ட எனக்கு இன்டர்ன்ஷிப் வாங்கி தரேன், தர மாட்டான். ஏன்னா அந்த கம்பெனி தான் சோ கால்டு, அது எப்படி அவன் டைப்னு சொல்கிறானே தெரியல, ஏதாவது பண்ணியிருப்பானா, அதை கம்பெனியில் தெரிஞ்சவங்க என்ன இருப்பாங்களா, அது மூலியமாக அப்படி பண்ணுறாங்க, இல்லை உண்மையிலே கம்பெனி கூட டைப்பில் இருக்காங்களா இல்லையா எதுவுமே நமக்கு தெரியாது, ஓகேவா. இவங்க ட்ரைனிங் ப்ளஸ் இன்டர்ன்ஷிப்னு சொல்கிறாங்க இல்லையா, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இன்டர்ன்ஷிப் ஃப்ரீன்னு சொல்லிட்டு அந்த ட்ரெயின் பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் எங்களோட இன்ஸ்ட்ரக்டர் கொண்டு வரோம், அவங்களுக்கும் நீங்கள் பே பண்ணணும்னு சொல்லி காசு வாங்கிக்கிறாங்க. யாருமே இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது, இன்டர்ன்ஷிப் அந்த பேரில் இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங்னு சொல்லிட்டு ட்ரைனிங்கு காசு வாங்கிட்டு இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது. அப்படியே இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்ணாலும் லோக்கலில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கம்பெனியில் வந்து பண்ணுறாங்க, பட் அந்த கம்பெனி ப்ரொவைட் பண்ணக்கூடிய சர்டிஃபிகேட்டோ இல்லை எல்லோவார் லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷனோ இல்லை மற்ற சில ஆஃபர் லெட்டர்ஸோ எதுவுமே வந்து வேலிடே கிடையாது. இதெல்லாம் எதுக்கு எனக்கு, எனக்கு புரியலையே, நான் ஒரு கம்பெனி ஒர்க் பண்ணுறேன், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு கிடைச்சிதுன்னா அதுக்கப்புறம் அதை பண்ணுறதுக்கு ஒரு நியாயம் இருக்குது, ஓகேவா. பட் நான் எதுவுமே ஒர்க் பண்ணல, நான் வந்து சிம்பிள் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறேன், ஓகேவா. நீங்கள் வந்து எனக்கு டீச் பண்ணுறீங்க, டீச் பண்ணுறது நான் ஃப்ரீயாகவும் பண்ணல, நான் பே பண்ணுறேன், நீங்கள் அதுக்கு டீச் பண்ணுறீங்க. ஸோ அதை நீங்கள் கோர்ஸ்னே சொல்லிட்டு போயிடலாமே, ஏன் இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங்னு சொல்கிறீங்க நீ சார், நீங்கள் இந்த மாதிரி 1000 ருபீஸ் பே பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து நான் எதுக்கு லக்கிங் சொல்லித்தரேன், ஓகேவா, இது கோர்ஸ் சிம்பிள். சார் நீங்கள் 1000 ருபீஸ் பே பண்ணுங்கள், நான் உங்கள் இன்டர்ன்ஷிப் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணுறது ஸ்கேமா இல்லையா? 100% இட் இஸ் அ ஸ்கேம், ஓகேவா. சார் நாளைக்கு வந்து இப்போ நான் கூகுளுக்கோ இல்லை அமேசான்கோ போகிறேன், அவங்க போயிட்டு இப்போ நீங்கள் எந்த கம்பெனியில் இருக்கோ ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்டால், நான் இந்த கம்பெனி பேரை சொல்லிட்டு நீங்கள் ஒரு லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்கள் கையில் கொடுத்தேன் அப்படின்னா, அவங்க ஒன்று சிரிக்க மாட்டாங்களா? சார் இந்த கம்பெனி எங்கே இருக்கும் முதல்ல, நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க இன்டர்ன்ஷிப்பில் அப்படின்னு கேட்க மாட்டாங்களா? நீங்கள் அவங்க கிட்ட போயிட்டு இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க, இப்போ பைத்தான் இன்டர்ன்ஷிப் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், இவங்க சோ கால் இன்டர்ன்ஷிப், ஓகேவா, பைத்தான் ஜாயின் பண்ணுறோம், அப்போ உடனே என்ன பண்ணுவாங்கன்னா வேரியபிள்ஸு ஐடென்டிஃபயர்ஸ் டோக்கன் சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் ஊப்ஸ்குள்ளே போயிட்டு இன்ஹெரிட்டன்ஸ் அதெல்லாம் சொல்லி தருவாங்க, அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இன்டர்ன்ஷிப் முடிஞ்சுன்னு சர்டிஃபிகேட் கொடுத்து அமைச்சிருவாங்க. இப்போ நீங்கள் கம்பெனிக்கு போயிட்டு பைத்தான் இன்டர்ன்ஷிப் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துட்டு, ஓ நீங்கள் பைத்தான் இன்டர்ன்ஷிப் பண்ணுறீங்களா, என்ன ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? சார் அவங்க எனக்கு டோக்கன் சொல்லி கொடுத்தாங்க சார், ஊப் சொல்லி கொடுத்தாங்க சார்னு சொல்லுவீங்களா? தம்பி என்னப்பா கோர்ஸ் பண்ணிட்டு வந்து இன்டர்ன்ஷிப்னு சொல்கிறேன்னு கேட்க மாட்டாங்க. ஸோ கோர்ஸ் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் இன்டர்ன்ஷிப், ஓகேவா. நீங்கள் பே பண்ணி ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு கோர்ஸ், ஓகேவா. நீங்கள் ஒரு கம்பெனியோட ஒர்க்கில் உங்களோட கான்ட்ரிபியூஷனை கொடுக்குறீங்க அப்படின்னா அது இன்டர்ன்ஷிப், ஓகே. அதான் நான் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்புறம் வேறு ஏதாவது ஒரு புதுசாக வந்திருக்கோம், ஓகே, ஐஐடி புவனேஸ்வர் நான் பாருங்களேன், அதே தான் கிரீட்டிங்ஸ் ஃப்ரம் டீச் நோக் முதல்ல இங்கே பாருங்கள், டியர் ஸ்டூடெண்ட் இதுவும் வந்து டீச்னு கம்பெனிலேருந்து வேற ஒரு ஆள் அனுப்பிச்சிருக்கான். ஸோ கொலாபரேஷன் வித் ஐஐடி புவனேஸ்வர் அப்புறம் ஐஐடி பாம்பேவோட இசெல் இட் இஸ் மேண்டட் இந்த பாருங்கள், இதுதான் எனக்கு ஒத்துக்கவே முடியாது, இட் இஸ் மேண்டடரி ஃபார் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் டு ஃபில் அவுட் த ஃபார்ம், இஃப் யூ கெட் ஷார்ட் லிஸ்டட் யூ வில் பி கெட்டிங் எ கால் ஃப்ரம் அ ரெச்ஆர் டீம். இதெல்லாம் வந்து கண்டிப்பாக கிடையாது, நீங்களே அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள், வேணும்னா லிங்க் வேணும்னா சொல்லுங்கள், யாராவது கமெண்ட்டில் வேணும்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு இந்த லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்களேன், உங்களுக்கு கால் வரும். இந்த ஃபார்மை வந்து யார் ஃபில் பண்ணாலும் எத்தனை பேர் ஃபில் பண்ணாலும் கால் வந்து வரும், ஓகேவா. ஷார்ட் லிஸ்ட்லாம் கிடையாது, குரூப் பண்ணுறதுலாம் ஒன்றுமே வந்து கிடையாது, எல்லாருக்குமே அந்த கால் வந்து வரும். அதே தான் ட்ரைனிங் கொடுப்பாங்க, ப்ராஜெக்ட் அதே அளவு தான் திரும்ப திரும்ப இருக்கும். அண்ட் மோர் ஓவர் பாருங்கள், நம்மளோட டேட்டாவை கொடுத்துருக்காங்க, யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட டேட்டாவே கொடுத்துருக்காங்க.
உன் காலேஜில் வந்து இந்த இந்த பையன் வந்து இதில் ஜாயின் பண்ணியிருக்கான், இந்த பொண்ணு இதில் ஜாயின் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஃபர்மேஷனே கீழே போட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம இந்த மெயில் பார்த்ததெல்லாம் போதும். இப்போ நம்ம வந்து இந்த சோ கால்டு ஆஃபர் லெட்டர்ஸ் போய் பார்ப்போம். என்னோட டெஸ்க்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ன் ஸ்கேம்ஸ், எஸ் நான் ஒரு 7 ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. ஆன் பீங் செலக்டட் ஃபார் த யூஐ யூஎக்ஸ் டிசைன் விர்ச்சுவல் இன்டர்ன்ஷிப் பொசிஷன் அந்த கம்பெனியோட நேம். அப்புறம் டூரேஷன் வந்து 4 வீக்ஸ், டேட்டு கொடுத்துருக்காங்க. எஜுகேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டி, நீங்கள் ஆன்சர் நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். ஆஸ் அன் இன்டர்னா பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் ஆல் அசைன் டாஸ்க் டியூரபிலிட்டி. ஓகே, இது இதுக்கு பேர் வந்து ஒரு ஆஃபர் லெட்டரா? இது வந்து நான் ஆஃபர் லெட்டர் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கணுமா? ஃபவுண்டர், இந்த கம்பெனியோட ஃபவுண்டர், இந்த கம்பெனியே எனக்கு யாருன்னு தெரியாது, உன் ஃபவுண்டர் வச்சு என்ன பண்ணுறது? அப்புறம் இவங்களோட சோ கால்டு சீல் ஒன்று, ஐஎஸ்ஓ இந்த 9001:2015, ஸோ அதுக்கு வரேன். அப்புறம் எம்எஸ்எம்இ, அதுக்கு நான் வரேன். ஓகேவா, ஃபைன், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த ஃபோட்டோ போகலாம். இது வந்து எல்லாம் பிராண்டிங், லைக் விளம்பரம் படுத்துறது. நாங்கள் இன்டர்ன்ஷிப் கொடுக்குறோம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி போஸ்ட் போடுவாங்களே, அதில் ஒரு 4-5 போஸ்ட் எடுத்திருக்கேன். ஸோ ஸ்டார்ட் யுவர் இன்டர்ன்ஷிப், ஓகேவா, எவ்வளோ கேவலமான எடிட்டிங் பாருங்கள். எம்எஸ்எம்இ வெரிஃபைட், ஐஎஸ்ஓ சர்டிஃபைட், இந்த ரெண்டுமே நான் சொல்கிறேன். இந்த ரெண்டுத்த வச்சு தான் எல்லா கம்பெனிஸுமே கேம் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ இதுவும் அதே கம்பெனி தான். இந்த இடத்துல கொஞ்சம் ஒத்து பாருங்களேன். இப்போ இந்த இடத்துல வந்து இந்த ஃபோட்டோவில் வந்து லைன் லைன் லைனாக தெரியுதா? ஏன் அந்த மாதிரி லைன் லைனாக தெரியுதுன்னா, கேன்வா இருக்கு இல்லையா, நம்மளோட இன்டர்நெட்டில் வந்து நம்ம ஃபோட்டோ வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோமே. ஸோ அந்த கேன்வாவில் வந்து ப்ரீமியம்னு ஒன்று இருக்குது, அதாவது சில எலமெண்ட்ஸ்லாம் வந்து பே பண்ணால் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அந்த மாதிரி பே பண்ணல அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி லைன் லைன் லைனாக வந்து காமிக்கும் கேன்வா அப்படின்ற மாதிரி. அதோட லோகோ இங்கே கேன்வான்றது தெரியல, தெரியும். ஸோ அந்த மாதிரி ஈவன் ஒரு ஃபோட்டோகிராஃபிக்கு ஒரு எலமெண்ட்டு கூட அவங்க பே பண்ண முடியல அவங்களால, ஜஸ்ட் கேன்வாலேருந்து எடுத்து பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த லோகோவை பாருங்கள், அந்த லோகோ பார்த்தா ஒரு ஜென்யூனான லோகோ மாதிரியா இருக்குது. ஸோ இதுலேயும் அதே தான், எம்எஸ்எம்இ ஐஎஸ்ஓ. ஸோ இப்படி தான் நீங்கள் விளம்பரம் பண்ணுறது, திரும்ப அதே தான், திரும்ப ஐஎஸ்ஓ எம்எஸ்எம்இ. என்ன போட்டிருக்குன்னா நேம் டியர்னு போட்டு நேம், அப்புறம் வி ஆர் டிலைட்டட் டு வெல்கம் யூ ஃபார் த இன்டர்ன்ஷிப், ஓகே, பைத்தன் ப்ரோக்ராமிங் எங்கள் ஆர்கனைசேஷனில். அப்புறம் நாங்கள் இன்டர்ன்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறது, இங்கே ப்ராக்கெட்லேயே பாருங்களேன், திஸ் இன்டர்ன்ஷிப், திஸ் ட்ரைனிங் ஆர் இன்டர்ன்ஷிப், அங்கேயும் ப்ராக்கெட்டில் போட்டிருக்கான். டே, நீங்கள் என்னடா சொல்ல வரீங்க, இன்டர்ன்ஷிப்போ ட்ரைனிங்கோ ஒன்றுன்னு சொல்ல வரீங்களா? ட்ரைனிங்னா டீச்சிங்டா, கோர்ஸ்ரா, என்னதானா நீங்கள் பண்ண வரீங்க? எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்கிறா. இஸ் பீங் அப்சர்வ்ட் பை இன்டர்ன்ட். ஸோ ஓகே, அண்ட் ஒருவேளை சர்டிஃபிகேட் வாங்கும்போது மட்டும் பே பண்ணிவிட்டு வாங்குவாங்களா என்னன்னு சொல்லி தெரியல. அந்த மாதிரி தான் திரும்ப இங்கே பாருங்கள், ஐஎஸ்ஓ எம்எஸ்எம்இ. இந்த ஐஎஸ்ஓலாம் பார்த்தா அவங்க என்ன நினைக்கிறீங்க, அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு ஸ்டாண்டர்டு, ஐஎஸ்ஓன்னு போட்டுருந்துச்சுன்னா அது ஒரு பெரிய கம்பெனி நினைக்கிறீங்களா? அப்போலாம் கிடையாது. அதில் கடைசியாக வரேன், திரும்ப அதே மெயில் தான் பாருங்கள், அதே மெயில், சேம் ஆஃபர் லெட்டர். ஸோ எம்எஸ்எம்இ அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன், அதாவது இந்தியன் கவர்மெண்ட்ஸால் உருவாக்கப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன். இது எதுக்காக அப்படின்னா, ஒரு இண்டிவிஜுவல் வந்து ஒரு இண்டிவிஜுவலோ இல்லை ஒரு குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸோ ஒரு டீமோ அவங்க வந்து ஒரு கம்பெனியை அவங்களே வந்து உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, ஒரு ஆண்டர்பிரினர் ஆகணும் நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அவங்க அந்த எம்எஸ்எம்இல போயிட்டு அவங்களோட பேன் டீடைல்ஸ் அண்ட் அவங்களோட ஆதார் டீடைல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க அப்படின்னா, ஓகேப்பா, யூ ஆர் அலோட் டு கிரியேட் ஒன் கம்பெனி அண்ட் யூ கேன் யூஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்காக கிரியேட் பண்ணப்பட்டது தான் வந்து இந்த எம்எஸ்எம்இன்றது. எம்எஸ்எம்இ வச்சுருந்தா பெரிய ஆள் அப்படின்னு வந்து கிடையவே கிடையாது. எம்எஸ்எம்இன்றது யார் வேணாலும் வச்சிருக்கலாம். இப்போ நான் ஒரு யூடியூபர், இப்போ நான் நினைக்கிறேன் நான் வந்து ஒரு கம்பெனிக்கு புதுசாக கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் அந்த எம்எஸ்எம்இ வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு நான் ஈஸியாக வந்து ஒரு என்னோட கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணலாம். ரிஜிஸ்டர் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எம்எஸ்எம்இ வந்து உங்களுக்கு அப்ரூவ்டுன்ற மாதிரி எனக்கு உடனே மெயில் வந்து இங்கே பாருங்கள், உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன், ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் எம்எஸ்எம்இன் இருக்கா? ஸோ இதுதான் மேட்ரு. ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது வேறு ஒரு வெப்சைட் உங்களை ரீடைரக்ட் பண்ணும், உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் .gov.in வருதா? இது கவர்மெண்ட் வெப்சைட் தான் இது. ஸோ இந்த வெப்சைட் கூட போனீங்கன்னா இவங்க கிளியராக காட்டும் பாருங்க, ஆண்டர்பிரினர்ஸ், ஜஸ்ட் டேக் ஃபியூ ஸ்மால் சிம்பிள் டு மேக் அன் என்டர்பிரைஸ் ஆஃப் யுவர் ட்ரீம்ஸ். ஸோ இதுதான் ஐடியாவே. இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கெலாம் பெரிய அமௌண்ட் ரெவன்யூலாம் இருக்காது, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் வந்து இந்த மாதிரி எம்எஸ்எம்இல ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அவங்க ஒரு ஸ்டார்ட் அப்னு சொல்லிக்கலாம். ஸோ அதுதான் பேசிக் ஐடியா. இந்த எம்எஸ்எம்இ யூஸ் பண்ணி தான் வந்து ஆல் டைப் ஆஃப் ஸ்கேம் வந்து நடக்குது. நீங்கள் பாருங்கள் தான் தெரியும். ஸோ வெல்கம் டு ரெஜிஸ்டர் இருக்கா ஃபார் நியூ ஆண்டர்பிரினர்ஸ் அண்ட் ஹூ ஆர் நாட் ரெஜிஸ்டர்ட் எட் அஸ் எம்எஸ்எம்இ ஆர் தோஸ். கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா முதல்ல ஆதார் நம்பர், அப்புறம் நேம் கேட்குது. ஸோ ரெண்டுத்துமே கொடுத்துட்டு ஆதார் வெரிஃபிகேஷன் நீங்கள் பண்ணணும் ஓடிபி வச்சு. வெரிஃபை பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட பேன் நம்பர், மற்ற ஆதார் டீடைல்ஸ், கம்பெனியோட அட்ரஸ் இன்ஃபர்மேஷன், கம்பெனியோட லொக்கேஷன் இதெல்லாம் வந்து கேட்கும். நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன் கைஸ், அதான் சொல்கிறேன். ஸோ அதை நீங்கள் என்டர் பண்ணீங்க அப்படின்னாலே போதும், ஒரு 15-30 minutes வந்து உங்களோட கம்பெனிக்கு எம்எஸ்எம்இ சீல் கிடச்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணாலோ என்ன ஒரு இது பண்ணாலும் நீங்கள் வந்து எம்எஸ்எம்இ லோகோவை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பேசிக் ஐடியா பிஹைண்ட் த எம்எஸ்எம்இ. ஓகேவா, எம்எஸ்எம்இன்றது ஒன்றுமே கிடையாது. எந்த ஒரு இண்டிவிஜுவல் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினச்சாலோ அவங்க அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் உடனே கொடுத்துருவாங்க. இந்த எம்எஸ்எம்இ பார்த்துட்டு இது ஒரு பெரிய சீலு, இது ஒரு பெரிய ஒர்த்துன்னு நினச்சிட்டு தயவு செஞ்சு இந்த மாதிரி இன்டர்ன்ஷிப் ஸ்கீம்லாம் மாட்டாதீங்க. அடுத்தது ஐஎஸ்ஓ. ஐஎஸ்ஓ அதை விட ஃபன்னு, இதாச்சும் நம்ம கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறோம், 9001:2015 இதான போட்டிருந்தாங்க, லெட்டர் கொடுக்குறேன். எஸ், இப்போ நெட்டில் போயிட்டு ஐஎஸ்ஓ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளை ஆன்லைன்னு போடுங்களேன். இப்போ முதல்ல வந்து இங்கே ஐஎஸ்ஓ ரெஜிஸ்டர் .org வருதா, அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க.
உள்ள போனோடனே பாருங்க, ஃபிளாட் 10% ஆஃபர் வென் யூ அப்ளை டுடே ப்ராம்ப்டே. இதுலேயே தெரிஞ்சிருக்கும் அந்த ஐஎஸ்ஓன்றது எவ்வளோ கேவலமான ஒன்றுன்னு. ஏன்னா உள்ளே போன உடனே வந்து 10% ஆஃபர் பா உனக்கு இன்றைக்கி அப்ளை பண்ணான்றாங்க. நான் ஆனால் பொருள் வாங்க வந்திருக்கேன். ஸோ திஸ் இஸ் கால் ஐஎஸ்ஓ. ஐஎஸ்ஓவில் பாருங்க, நம்ம கொடுத்த எல்லாமே இங்கே இருக்குது. 10,000, 9,000, 14,000 எல்லாமே இருக்கா? ஸோ அதில் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க சாம்பிள். இப்போ நீங்கள் ஐஎஸ்ஓ வந்து அப்ளை பண்ணிங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த இதுதானே பார்த்தீங்க, அவங்க எல்லாத்துக்கும் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஐஎஸ்ஓ 9,001, 2015 சொல்லிட்டு. அதோட காசு இங்கே பாருங்க, ப்ரைஸ் இப்போ புரிஞ்சிருக்கும் அந்த ஐஎஸ்ஓனா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி வந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி கிரியேட் பண்ணிட்டீங்க, ஆளுங்களை சேர்த்துட்டீங்க, ஒரு 4 பேர் கிரியேட் பண்ணிட்டீங்க, நேராக எம்எஸ்எம்இக்கு போகிறீங்க, உங்கள் டீடைல்ஸ் போடுறீங்க, கம்பெனி ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு, எம்எஸ்எம்இ வந்துருச்சு, நேராக இங்கே வரலாம். நேராக அந்த கம்பெனிக்கு வந்து இங்கே எனக்கு அப்ளை நோட் இருக்கா, அப்ளை நோட் கொடுக்கலாம். அப்ளை நோட் கொடுத்து டீடைல்ஸை ஃபில் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு பே பண்ணுங்க. இருக்கு பாருங்கள், 3,999, 4,000 ரூபா. 4,000 ரூபானா ஒரு 10% ஆஃபர்னா 400 ரூபா கம்மியாகுமா? 3,600 ரூபீஸ் அதை நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னா உடனே வந்து உங்கள் கம்பெனியோட நேமுக்கு வந்து ஐஎஸ்ஓ 9001 2015 அப்படின்ற இந்த ஐஎஸ்ஓ ஐஎஸ்ஓ வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஒரு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணாலோ, ஆஃபர் லெட்டர் ப்ரொவைட் பண்ணாலோ ஐஎஸ்ஓ ஐஎஸ்ஓன்னு போட்டுக்கலாம். இப்போ தெரியுது அந்த ஐஎஸ்ஓட வர்த்து என்னென்னு. இதுதாங்க ஐஸ் மேட்ரு, இந்த கன்க்ளூஷன் ஆஃப் த வீடியோக்கே வந்துட்டோம். இப்போது எம்எஸ்எம்இ ஐஎஸ்ஓ அப்படின்றதுலாம் சும்மா ஒரு கண் துடைப்பு தான். இட் இஸ் நாட் வர்த் ஆஃப் எனி திங். ஓகேவா? ஒரு கம்பெனியை வந்து இந்தியாவில் நீங்கள் ரன் பண்ணணும், ஒரு சின்ன என்டர்பிரைஸை ரன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து எம்எஸ்எம்இன்றது தேவை. ஐஎஸ்ஓ உங்ககிட்ட ஒரு 4,000 ரூபா இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் பை தட். ஸோ இந்த மாதிரி எல்லா கம்பெனிஸுமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நேராக வந்து நான் சொன்ன இந்த 2 ஸ்டெப்பை பண்ணுறாங்க. உடனே வந்து இன்டர்ன்ஷிப் அப்படின்ற பேரில் வந்து ட்ரைனிங் அப்படின்ற பேரில் எம்என்சி, மைக்ரோசாஃப்ட், ஐபிஎம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பில்டப் கொடுத்துட்டு ஸ்கேம் பண்ணி நிறைய காலேஜ் இமெயில் அட்ரஸ் மூலியமாகவோ, வாட்ஸ்அப் குரூப்ஸ், லிங்க்டின் மூலியமாகவோ ஷேர் பண்ண வச்சு நிறைய பேர் அதில் வந்து ஸ்கேம் ஆகி நிறைய பேர் வந்து அந்த கோர்ஸை வந்து ஜாயின் பண்ணி காசை கட்டி ஜாயின் பண்ணி இன்டர்ன்ஷிப்லாம் கிடைக்காம இல்லை சோ கால்டு இப்போ சொன்னாலே அந்த மாதிரி ஐஎஸ்ஓ கம்பெனிஸ் இந்த மாதிரி கம்பெனிஸில் போய் ஜாயின் பண்ணி சின்ன சின்ன ப்ராஜெக்ட் பண்ணிட்டு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா எந்த ஒரு கம்பெனியுமே வந்து உங்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. எந்த ஒரு ஐ மீன் இந்த மாதிரி சின்ன சின்ன கம்பெனி சொல்கிறேன், உங்கள் நல்லது பண்ணணும், இன்டர்ன்ஷிப் வாங்கி தரணும், உங்களை கரியரில் வந்து க்ரோ பண்ணி ஒன்றும் நினைக்க மாட்டாங்க. இந்த எல்லா கம்பெனிஸுமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட மானிட்டரி பெனிஃபிட்காக மட்டுமே தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ட்ரைனிங்கிற பேரில் வந்து ஸ்டூடெண்ட்ஸையும் அவங்ககிட்ட படித்த ஸ்டூடெண்ட்டையே வந்து அவங்களே ட்ரெயின் பண்ணிருக்கிறது. இண்டஸ்ட்ரி ஸ்டூடெண்ட், இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்கல்ல, பட் யாருமே அப்படி கிடையாது. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸே வந்து திரும்ப வந்து டீச் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்கேமிங்லாம் வந்து நடந்துட்டு தான் இருக்குது. ஓகேவா? சரி, இதாங்க இந்த வீடியோவில் நான் வந்து சொல்ல வந்தது. இந்த வீடியோவில் வந்து நான் லைக் ரொம்ப என்னோடய யூஸ்வல் வீடியோ மாதிரி இல்லாமல், ரொம்ப எக்ஸ்ட்ரனரியாக இல்லாமல், ஒரு ரேண்ட் மாதிரி தான் வந்து இருந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா நான் என்ன பார்த்தேன், என்ன நடக்குதுன்றதை உங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினச்சேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணேன். ஓகேவா? கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ என்னோட ரெக்வஸ்ட், ஹம்பிள் ரெக்வஸ்ட் என்னன்னா, இதை தயவு செஞ்சு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்கேமில் எங்கேயும் போய் மாட்டாதீங்க. ஃப்ரீயான லேர்னிங் ரிசோர்ஸஸ் பார்த்தீங்கன்னா நெட்டில் வந்து கடல் மாதிரி வந்து கொட்டி கிடக்குது. நீங்கள் எந்த ஒரு டொமைன் லேர்ன் பண்ணணுனாலும், எந்த ஒரு விஷயம் லேர்ன் பண்ணனாலும் ஃப்ரீ ரிசோர்ஸஸ் அப்படின்றது அன்லிமிட்டடாக நெட்டில் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் பே பண்ணி படிக்கணுன்ற அவசியமே இல்லை. நீங்கள் வந்து ஒரு கோர்ஸ் மாதிரி பர்ஃபெக்டாக வந்து A to Z நான் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி படிக்கணும் அப்படின்னா கோர்ஸரா, யூடெமி இந்த மாதிரியான ட்ரஸ்டட் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து நீங்கள் பே பண்ணி படிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி இன்டர்ன்ஷிப்ன்ற பேரில் வந்து நீங்கள் போய் படிக்கணும் அப்படின்ற அவசியமே வந்து கிடையாது. அப்படியே உங்கள் இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேட் கொடுத்தாலும் நீங்கள் காலேஜில் சப்மிட் பண்ணால் கூட நீங்கள் அந்த இன்டர்ன்ஷிப்பில் என்ன லேர்ன் பண்ணீங்க அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? எதுவுமே உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ ஆப்வியஸ்லி இது எல்லாமே கம்ப்ளீட்லி ஃபேக். இந்த வீடியோ ரொம்ப நாளாக மேக் பண்ண நினச்சிட்டு இருந்தேன், பட் இது எந்த அளவுக்கு வந்து நல்லா வந்திருக்கு அப்படின்லாம் தெரியல. நீங்கள் தான் அதை சொல்லணும். உங்களுக்கு எதாவது நான் தப்பாக சொல்லிட்டேன், உங்கள் டவுட் அண்ட் குறை இருக்குன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை எனக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு ப்ரோ அப்படின்னு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணோம் அப்படின்னா அதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை என்னோட சோஷியல் மீடியா லிங்க் இன்ஸ்டாகிராமில் வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? சோ அடுத்த வீடியோல உங்களை பாக்குறேன். டாடா, பாய், சியர்ஸ். துமத்திருக்கீங்க நீங்க மாப்பிள, இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், இங்க வந்து வேற உணவு வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா?